ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் குக்கீ தமிழா. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மாம்பழத்தை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்போவுமே மாம்பழத்தை நார்மலாக நம்ம சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குக்கீ தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக நல்லா மெரூன் கலர், ரொம்ப கருக விட்டுறாதீங்க, லைட் ப்ரௌன் கலர் வந்தோன்னா எடுத்துக்கலாம். நாங்கள் இது கூடயே திராட்சை பழத்தையும் ஆட் பண்ணுறோம். திராட்சை வந்து நல்லா பப்புள் மாதிரி உப்பி வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பாதாமும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் 1/4 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரவை வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும், கோல்டன் கலர்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த ரவை வந்து இப்போ வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கரைஞ்சிரும், அப்புறம் கேசரி வந்து நல்லா இருக்காது, அந்த கருகின வாசடிக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவையை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறோம். 1/4 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறோம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கிற ரவையை ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் இந்த ரவையை நல்லா கிளறிக்கலாம். இந்த தண்ணி ஃபுல்லாக இஞ்சிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்துருச்சு, நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 1/4 கப் ரவை எடுத்தனால 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கோம். இன்னும் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா நீங்கள் 1/4 கப் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்ட சுகர் எல்லாமே ரவையில் அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மாம்பழத்தை தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாக வேணும்னாலும் இந்த மாம்பழத்தை மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாம்பழம் வேக வேக இந்த ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் 2 பிஞ்ச் அளவு எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லோ கலர் வர்றதுக்காக நாங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபுட் கலர் ஆட் பண்ணால் பார்க்குறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை ஒமிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்து எடுத்து வச்சுருக்க பாதாமியும் திராட்சை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ மேங்கோ கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.